எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நலமா இருப்பீங்க ரொம்ப எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு நம்ம கொடிக்கவியினுடைய ரெண்டாவது பாட்டை பார்க்க இருக்கிறோம். இந்த கொடிக்கவியை சொல்றதனுடைய நோக்கம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. கொடிக்கவி சாத்திர நூலில் ஒன்று இல்லைங்களா, நம்மளுக்கு 14 சித்தாந்த சாத்திரங்கள் இருக்கு, அதில் ஒன்று நமக்கு தெரியும். நான் இங்கே மலேசியாவில் இருக்கிறேன். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சாத்திரங்களை தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு கோலாலம்பூர் போன்ற பினாங்கு, ஈப்போ, ஜோஹோர் போன்ற பெரிய பெரிய பட்டணங்கள் இருக்கின்ற ஊர்களில் இந்த வாய்ப்பு கொஞ்சம் கூட இருக்குது. ஆனால் எல்லோருக்கும், சைவர்கள் எல்லோருக்கும் இந்த சைவ சித்தாந்தம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. குறிப்பாக இளைஞர்கள் கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஒரு இடைநிலை பள்ளியில் 32 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்து இந்த வருடம்தான், போன மாதம்தான் ஓய்வு பெற்றேன். என்னுடைய இந்த 32 ஆண்டுகளுடைய அனுபவத்தில் பள்ளி மாணவர்கள் ஒரு 18 வயசு பிள்ளைங்க இருப்பாங்க ஹைஸ்கூலில். 18 வயசு மாணவர்களுக்கு சமயம் என்கின்ற ஒரு அறிவு எங்கள் நாட்டில் மலேசியாவில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இங்கே தேவார போட்டி பெரிய அளவில் இருக்குது. பல மாணவர்கள் தேவாரம் பாடுவாங்க, நிறைய மாணவர்கள் தேவாரம் பாடுவார்கள். ஆனால் அதில் எவ்வளோ பேர் பொருள் சொல்வார்கள் என்பது, பொருள் புரியும் என்பது கூட பெரிய கேள்விக்குறி தான். அதனால் நான் என்ன நினச்சேன்னா, இப்படி வீடியோ செய்துட்டோம்னா அதை தேடும் பொழுது அவர்களுக்கு எளிமையாக இருக்கும். பிறகு இப்போ தான் நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு செய்தி வேணும் இன்டர்நெட்டில் தேடணும்னா கிடச்சிரும், தேட ஆரம்பித்தாங்கன்னா கிடச்சிடணும். அந்த ஒரு முயற்சியில் தான் இந்த நூல்களை நான் பேசி காணொலியாக போடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு ஆழ்ந்த சைவ சித்தாந்தத்தை சொல்லிடுவேனானா, இல்லை அப்படி நான் செய்ய போகிறதில்ல. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஞானமும் இல்லை தான். பாடல்களை நேரடி பொருள், மேலோட்டமான பொருள், தேவைப்படுற இடத்துல கொஞ்சம் ஆழ்ந்த கருத்துக்களை சொல்லி இந்த இங்கே இருக்கின்றவர்களுக்கு, மலேசியாவில் குறிப்பாக மலேசியாவில் இருக்கின்றவர்களுக்கு அல்லது புலம்பெயர்ந்து போய்விட்டவர்களுக்கு, வாய்ப்பு குறைவாக இருக்கிறவர்களுக்கு, எனக்கும் சாத்திரம் புரியும், எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் ஒரு துணிச்சலையும் ஏற்படுத்தணும், அவ்வளோதான். அதன் பிறகு அவர்கள் ஒரு சிறந்த குருவை தேடி படித்துக்கொள்வதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த சாத்திரங்களை கொஞ்சம் துணிச்சலாக பதிவு செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே நான் வந்தேன், சரிங்களா. அதுதான் என்னுடைய காரணம், அதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பாடல் 2 போகலாம். பாடல் 2 பாடலை முதல் நான் படிக்கிறேன். பொருளாம் பொருள் ஏது, போது ஏது, கண் ஏது, இருளாம் வெளி ஏது, இரவு ஏது, அருளாளா நீ உறவா வையமெல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுரவாச கொடி அப்படின்னு சொல்றார். இது உங்களுக்கு தெரிய கொடிக்கவி இல்லைங்களா. அப்ப அந்த 2 பாட்டு அப்படி வருது. இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கணும். இந்த பாட்டை நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அங்கேயும் பார்க்கலாம். அல்லது தேவாரம் ORGல போனீங்கன்னா அங்கேயும் நீங்க இந்த பாடலை எடுத்துக்கொள்ளலாம், எடுத்து கையில வச்சுக்கணும். அப்பதான் இதை படிக்கிறதுல ஒரு அர்த்தமும் இருக்கும் இல்லைங்களா. அப்புறம் இந்த 2 வரி பார்த்தீங்கன்னா, இருளாம் வெளியது இரவு ஏது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அதில் இந்த இருளாம் அப்படின்ற சொல்ல 2 முறை பயன்படுத்திக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இருளாம் வெளி ஏது, அப்புறம் இரவுக்கு முன்னாடி மீண்டும் இருளாம் போட்டுக்கோங்க. இருளாம் இரவு ஏது அப்படின்னு இந்த இருளை 2 முறை போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம பாட்டு வாசிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ நான் முதல் வரியே போகிறேன். பொருளாம் பொருள் ஏது, இப்போ அவர் கேட்குறாரு, நம்மளை கேட்குறார், பொருளாம் பொருள் ஏது அப்படின்னா பொருள் என்று சொல்லுவது ஏது. மலேசியாவில் அருள்நெறி திருக்கூட்டம் அப்படின்னு ஒரு பெரிய மாபெரும் சபை இருக்குது. அதில் டான்சிரி சோமசுந்தரம் ஐயான்னு தலைவராக இருந்தாங்க. அவங்க பாடம் நடத்தும்போது முன்பு, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால், அவங்க சொல்லுவாங்க, பொருளை தேடணும், அதை வைத்து கொண்டு அருளை தேடணும், அதன் பிறகு பொருளை தேடணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஐயா சொன்ன பொருள் எது, அதுதான் இவர் சொல்கிற பொருளும்.
சிவபரம் பொருளை தேட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சிவபரம் பொருள் என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் என்றும் ஒருபடித்தாக மாறுபாடு இல்லாத ஒரு பொருள். அந்த சிவபரம் பொருள் தான் எப்போதும் உயிருக்கு உயிராக நிற்கின்ற பொருள், அதுதான் பேரின்ப வடிவாக இருக்கின்ற பொருள். ஆகவே பொருளாம் பொருள் ஏது என்று சொல்வது இத்தனை தன்மைகளை உடைய சிவபரம் பொருள்தான் அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்து சொல்றாரு, இந்த சிவபரம் பொருளை நீங்க ஒரு சூரியனுக்கு ஒப்பீடாக வச்சுக்கணும், சூரியன் மாதிரி வச்சுக்கணும், அதையும் மறந்துடக்கூடாது சரிங்களா, ஒரு சூரியனை போல வச்சுக்கணும். அப்புறம் சொல்றாரு போது ஏது அப்படின்றாரு. போது ஏது அப்படின்னா முதல்ல சூரியனை சிவபரம் பொருளாக சொன்னோம் இல்லைங்களா, அந்த சூரியன்ல இருந்து வெளிப்படுகின்ற ஒளி கதிர்கள் இருக்கே அது ஏது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சிவபரம் பொருள்ல இருந்து வெளியாகுகின்ற அந்த ஒளிக்கதிர் என்ன, திருவருள். ஆமா தானுங்களே, அப்ப அந்த போது ஏது என்பது சிவத்தினுடைய திருவருள். சைவம் என்னைக்குமே திருவருளையும் சிவத்தையும் பிரிச்சு பார்க்கறது இல்லை, அதை நம்ம எப்போதும் மறந்துடவே கூடாது. அம்பால கத்திரிக்கோள் போட்டு தனியா கொண்டு வந்து வெட்டி கொண்டு வந்துட்டோம், அவன் பின்னமிலான் எங்கள் பிரான் அப்படின்னு நமக்கு சாத்திர பாடல் ஒன்று இருக்கு. அப்ப சொல்றாரு அது இறைவனுடைய திருவருள். அடுத்தது கண் ஏது அப்படின்றார். அப்ப சிவபரப்பொருள் சூரியனாக இருந்தால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒளி கதிர்கள் திருவருளாக இருந்தால் இங்க அந்த ஒளி கதிர்களை காண்கின்ற கண் ஏதுன்னு கேட்கிறாரு. அந்த காண்பது எது அப்படின்னு கேட்டா உயிர். அப்ப உயிர் தான் திருவருள் துணையை கொண்டு சிவபரம் பொருளை காண்கின்றது அப்படின்னு இந்த பாட்டுல அவரு ரொம்ப அற்புதமான ஒரு செய்திய சொல்றார். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இருளாம் வெளி ஏது அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா நம்ம நான் உங்களுக்கு முன்னுக்குள்ள பாட்டுல கூட சொல்லியிருப்பேன், தெரிந்ததை வைத்துதான் தெரியாததை பத்தி நம்ம பேசணும். அப்படி பார்த்தோம்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, தனுபுவன கரண போகங்களோட உடம்பு பெற்று வீடோட வாசலோட குடும்பத்தோட நண்பர்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, அதுதான் முதல்ல நமக்கு தெரியும் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் நம்ம முதல் தெரியாது. அதனால தெரிஞ்சதை வச்சு அவர் சொல்றாரு இருளாம் வெளியேது அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா இந்த சூரிய ஒளியை பார்க்க முடியாமல் கண்ணை மறைத்து கொண்டு கொண்டு இருக்கின்றதே அது எது அப்படின்னு கேட்கிறாரு. இங்கே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து பிறந்து இருக்கிறோம் இல்லைங்களா, இப்போ நம்ம இருக்கிற இந்த நிலை இது சகல நிலை என்று பெயர். சகல நிலையில் இருக்கிறோம், இங்கே அறிவு முழுமையாக விளங்காமல் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த உடம்பெல்லாம் பெற்ற பிறகு இந்த உடம்பு மயமாக தான் நம்ம ஆயிட்டோம். இந்த உடம்பை கருவியாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலை, இறைவன் அறிய முற்படுறதில்லை. இப்போ உதாரணத்துக்கு உணவு எதற்கு, உடம்பை நன்றாக பார்த்து கொள்வதற்கு, உடல் வளர்ச்சிக்கு. ஆனால் அதை மீறி நம்ம எப்படி போயிடுறோம், உணவுக்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த உடம்பு, இந்த கருவி கரணங்கள், இந்த உலகம், இந்த உறவுகள் இதெல்லாம் எதற்குன்னு கேட்டால் இதை வைத்து அனுபவம் பெற்று இறைவனை தெரிந்து கொள்வதற்காக. ஆனால் இங்கு வந்தோம் நம்ம அதை சரியாக செய்யாம நம்முடைய அறிவு முழுமையாக விளங்காமல் இருக்கின்றது. இருந்தாலும் நாம் கொஞ்சம் அறிவு பெறுகின்றோம் இங்கே, அதை நம்ம சகல நிலை என்று சொல்கிறோம். அப்போ அவர் கேட்குறாரு இருளாம் வெளி ஏது அப்படின்னு கேட்கும்போது அது சகல நிலை, நாம் உடல் பெற்று உலகம் பெற்று இருக்கின்ற இந்த சகல நிலை அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு இருளாம், மீண்டும் அந்த இருளை பயன்படுத்தணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, இருளாம் இரவு ஏது அப்படின்னு சொல்கிறார். பெரிய காரு இருளாக ஒன்று இருந்துச்சே, அறிவை அறவே விளங்காமல் நம்மளை அழுத்தி கொண்டு இருந்தது, அது எந்த நிலை அப்படின்னு கேட்குறாரு. அது கேவல நிலையில், நாம் உடம்பெல்லாம் பெறாமல் உயிர் ஆணவத்தில் முழுமையாக அழுந்து இருந்த நிலையில் அந்த நிலைக்கு நமக்கு கேவல நிலை என்று பெயர். அது அவர் சொல்கிறாரு இருளாம் இரவு அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாள் நாங்கள் இருந்தேன் அருளாளா அப்படின்னு சொல்கிறார். அருளாளா, அருள் நிறைந்த சிவபரம் பொருளே, நீ திருவருளை ஆள்கின்றவன், உன்னுடைய பெரும் கருணையினால திருவருளை வெளிப்படுத்தி எனக்கு உதவி செய்ய வந்தவன் நீ புறவா வையமெல்லாம். அடுத்த வரி நீங்கள் பார்க்கலாம் பாட்டில் பார்த்தீங்கன்னா, நீ புறவா வையமெல்லாம் அப்படின்னா நீ காக்கின்றாய், இந்த எல்லாவற்றையும்
முன்பும் நீதான் காத்தாய், இப்பொழுதும் நீதான் காத்து கொண்டிருக்கின்றாய், என்றும் நீதான் இந்த ஒய்யமெல்லாம் அப்படின்னா இந்த உயிர்கள் இந்த உடம்புகள் எல்லாவற்றையும் நீதான் காத்து கொண்டிருக்கின்றாய். அப்படி காத்து கொண்டு நீதான் எங்களை கேவல நிலையிலிருந்து எடுத்து சகல நிலைக்கு கொண்டு வந்து உன் திருவருளை புரிந்து கொள்ளும் வண்ணம் உன் திருவருளை வைத்து எங்களுக்கு அருளை பாலித்து நாங்கள் சிவபரம்பொருளை உணர்ந்து கொள்ள செய்கின்றாய். ஆகவே அடுத்த வார்த்தை, நீ அறிய அப்படின்னா உன்னையே உன்னுடைய திருவருளையே சாட்சியாக கொண்டு சான்றாக கொண்டு அடுத்த கடைசி வரி, கோபுர வாசல் கொடி கட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன, அம்பலவாணனாக இருக்கின்ற உன்னுடைய கோபுர வாசலில், கோபுரம்னா என்ன, தூளலிங்கம் இல்லைங்களா, உன்னுடைய தூளலிங்கத்தினுடைய அந்த அடி வாசலிலே நான் இக்கொடியை ஏற்றுகின்றேன் அப்படின்னு இந்த பாடலில் ரொம்ப எளிமையான சைவ சித்தாந்தத்தை ரொம்ப அற்புதமான அறிமுகமாக செய்கின்றார். சரிங்களா, உங்களை வேறொரு காணொலியில் மூன்றாவது பாடலோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். திருச்சி திரம்பலம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குகிற உலகமில்லை.